எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழா என்பது நிறைய, அதாவது ஒரு பறவையை போல நான் உணர்றேன் இப்போ. என்னென்னா, பறவை வானத்தை நோக்கி எவ்வளோதான் பறந்தால் கூட அதுக்கு தரையில் தான் கூடு. நான் எவ்வளோ ஊர்களில் நான் போய் போனால் கூட எனக்கு ராயபுரம் தான் வீடு. இல்லை, என் மண்ணில் நான் எழுதிட்டுருக்கிற, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஒரு மனுஷங்களோட விழா நடக்கிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எமோஷ்னலான ஒரு சந்தோஷம்தான் இது எனக்கு. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, மானம் ஏறி வைகுண்டம் போய் என்னடா பண்ண போகிறேன், இங்கே லோக்கலில் என்னடா செஞ்சிருந்துவாங்க, இல்லை பரவாயில்ல என்னோடய மக்கள் அதை அந்த என்ன படிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணமாக இருந்த தமிழ்நாடு முப்போக்கு சங்கமும் மீனவ சங்கமும் இந்த தலைமை தாங்கின லோகநாதனும் தோழர் தயாளன் சுதந்திர தேவன் இப்படியான தோழர்கள் எல்லாம், அப்புறம் பகத் வீரன் பேசும்போது அற்புதமாக பேசினார். என்னென்னா, தொடர்ந்து இப்போ இந்த புத்தகம் வந்து ஆனந்த விடன் நான் எழுதும்போது என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி நம்ம பார்த்துட்டு கடந்து போகிற சில லைஃப் இருக்குது, ஒரு வாழ்வு இருக்குது, அந்த வாழ்வு வந்து அப்படியே எழுதலாம்னு இருக்கேன். நீங்கள் எதையுமே மாற்றக்கூடாது. தோழர்கள் அங்கே இருக்கிற எல்லா நண்பர்களுமே வந்து சொன்ன உடனே அது ரொம்ப மகிழ்ச்சியாகி ஒரு வருஷமாக நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். இதை எப்படி எடுத்துப்பாங்க, ஏன்னா வெகுஜனம் பெரிய இதழில் வந்து நம்ம பண்ண போகிறோம். எவ்வளோ ஜாமவான்கள் எழுதின ஒரு இடத்துல இருந்து வரசனையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் முதல்ல தொடர் எழுதுறேன்னு நினைக்கிறேன். வெகுஜனமில் எழுதும்போது அங்கே எப்படி அதை எடுத்துப்பாங்கன்னு போது, முத தொடரே வந்து இளையராஜாவுக்கு கனெக்ட் ஆகணுன்ற மாதிரி பிணவரை ஊழியரை பற்றி நான் எழுதுறேன். என்ன தொடர் எடுத்தவனே வா அப்படின்னாங்க. இல்லை இப்படி தான் முழுசும் இருக்கும் அப்படின்னு, எடுத்தவனே இப்படிலாம் கிடையாது, இது ஆரம்பம் தான் அப்படின்னு சொன்னேன். மறு தொடர்ந்து இதே மாதிரியான கதைகள். ஆனால் உண்மையை சொல்லணும்னா, எனக்கு அவ்வளோ பேர் என்னை வந்து அரவணைச்சார், அவ்வளோ பேர் என் கூட பேசினாங்க, அவ்வளோ பேர் என் கூட இது பண்ணாங்க. அந்த தோழர்கள் நான் இப்போ நினச்சிக்கிறேன். அப்புறம் இதை புத்தகமாக மிக மிக சிறப்பான புத்தகமாக கொண்டு வந்த என்னுடைய அன்பு தம்பி ஜெய்வகரிகாலனும் கண்ணதாசனையும் நான் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிறேன். என் கூடவே பயணிக்கிற அண்ணன் சீராளன் ஆகட்டும், என்னோடய தம்பி பரத்தாகட்டும், சுதனாகட்டும், இப்படி எல்லாரையுமே நான் நினச்சிப்பேன். இங்கே வந்து பேசின ஆதரவு சென்னியா தோழர் வந்து சொல்லும்போது சொன்னாங்க, இல்லை இந்த வாழ்வு இருக்கிற வந்து அந்த இது ஒரு நல்ல வாழ்வு, இந்த வாழ்வை வந்து ஏன் நல்லதானே இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சிட போகிறாங்கன்னு அந்த விமர்சனத்தை நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒன்று, இந்த வாழ்வை நான் பரிதாபத்தோடு நான் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன்பாடி வண்டியில் தூங்கினா கூட அவன் தூங்குற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நம் பல பேர் தூங்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, அவன் தூங்க மட்டும் செய்கிறான். ஏன் அவன் நல்லா குடிக்கிறான்னா, அவன் குடிக்க மட்டும் செய்கிறான். ஏன் நல்லா லவ் பண்ணுறான்னா, அவன் லவ் மட்டும் பண்ணுறான். நம்ம லவ் பண்ணும்போது குழம்பிக்கிறோம், தூங்கும்போது யோசிக்கிறோம், இங்கே வரும்போது அதை பண்ணுறோம், படுக்கும்போது இஎம்ஐ அது அது இதுன்னு சொல்லி குழப்பிக்கிறோம். எதிர்காலத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளும் நம்மளுடைய இதில் வந்து திரையில் வந்துடுது, மனத்திரையில். ஆனால் என்னோடய மண்ணில் இருக்கிற நிறைய மனிதர்களை நான் பார்க்குறேன், படுத்தவொன்னு தூங்கிடுவோம், அப்படியே தூங்குவோம், பிணம் போல தூங்குவோம். ஏன்னா அடுத்து அவனுக்கு பாடுகள் இருக்கிறது, பாடில் வேலை வந்து அப்படி செஞ்சிருவான். அது எனக்கு ரொம்ப, காதல்னா காதல் அப்படி, பாட்டுனா பாட்டு, எதில் போகிறோன்னா அதில் அப்படியே தண்ணி மாதிரி மிங்களாக. இந்த வாழ்வை நான் அந்த தரிசனத்தை அப்படியே எழுதணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருபோதும் இது வந்து ஒரு ஆவணமாக இல்லை, இது ஒரு கலையாக மாற்றணும், ஒரு 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 ஃபிக்ஷன் அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்ட்டாக மாற்றணும், அது நான் ஆர்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணேன். ஏன்னா என்னோடய அண்ணன் வந்து உண்மையை சொல்லணும்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு எமோஷ்னலான ஒரு உரையை வந்து ஜோடி குரு சார் வந்து எனக்கு கொடுத்தாரு. உண்மையை சொல்லணும்னா, நமக்கெல்லாம் மூத்த வடசனைக்காரர் ஜோடி அண்ணன் நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய புத்தகம் ஆழிசூல் உலகில் வந்து ராயபுரம்னு அவருக்கு அட்ரஸ்ஸு. எப்பேற்பட்ட மகா எழுத்தாளனை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுருக்கோம். இதுதான் திரும்ப திரும்ப என்னென்னா, அவருடைய உரையில் சொல்லும்போது சொன்னார், அவன் வந்து கண்டடைந்து விட்டான் அப்படின்னு சொன்னார். மரசனைக்காரனை பற்றி எழுதும்போது சொன்னார். நான் அப்போவே வந்து இல்லைண்ண என்னன்னு தெரியல. இப்போ கூட ஒரு ஒரு அடர்ந்த டிராஃபிக்கில் நான் போயிட்டுருக்கிறேன்,
ரெண்டு பக்கமும் வாகனம் புகை இறைச்சல் இத்தனை மத்தியிலையும் ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு சந்தோஷமாக தூங்குறது சத்தியமே எனக்கு வரலண்ணே, வரவேன்னு. இன்னும் அப்படியான ஒரு ஞானம் வந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம உண்மையாகவே கண்டடைத்து விட்டோம்னு நினைக்கலாம் போல இருக்கு. இல்லை, ஆனால் நான் இங்கே இருக்கிற என்னோடய மனிதர்கள் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா அந்த கனப்பொழுது வாழ்கிறவர்களாகத்தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு காசிமேடு பக்கம் போய் மீன் விற்கிறவங்களை போய் பாருங்கள், என் லட்டு மீன் மாதிரி இது வாங்கியா, வேணால் என்னை ஃபோட்டோ எடுத்துக்கோ, நாளைக்கு வந்து என்னை கேளு, நல்லா இல்லை நீ என்னை வந்து இல்லாமனா கேளுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு தொழிலில் ஒரு நேர்மை இருக்கும், ஃபோட்டோ எடுத்துக்கணும், அப்படி ஒரு நேர்மையை நான் பார்த்துருக்கிறேன். இப்படி என்னை தொடர்ந்து அண்ணன் சொல்கிற ஜோடி சொல்கிற இந்த தொடர்ந்து அறம் இருக்குல்ல, இந்த அறத்தை வந்து பொது புத்தியில் வந்து தொடர்ந்து மாற்றுவதற்கான வேலைகளையே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வரசனை என்னவுன்னா ஒரு டாட்டா சுமோல ஒரு ஒருத்தர் நாலு பேர் சுற்றிட்டே இருப்பான் கம்பு எடுத்துட்டு, ஏன்டா சுற்றுறான்னு அவனுக்கும் தெரியும், சொன்னவனுக்கும் தெரியாது. இப்படியான ஒரு 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 விஷயம் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. எனக்கு என்னென்னா நான் இங்கே இருக்கேன், எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நான் வெளியில் போகும்போது எனக்கு தெரிஞ்சது. இங்கே இருக்கிறவங்க வந்து எழுதுவாங்களாம். நான் வந்து மாட்டுக்கறி தடை செய்யப்பட்ட போது நான் ஒரு கட்டுரை எழுதுனேன், உப்புக்கண்டம் மீசோர்னு விகடன் தரமில் ஒரு கட்டுரை எழுதுனேன். அந்த கட்டுரை வந்து ரொம்ப மிக பேசப்பட்ட ஒரு கட்டுரை. அப்போ ஒரு 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 முக்கியமான ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லும்போது பேசும்போது சொன்னார், கேட்டார், வரசனையில் நெய்லாம் கிடைக்குமா, நெய் சோறுலாம் சாப்பிடுங்களான்னு கேட்டார். இது ரொம்ப இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் கேட்குறேங்க, ஒரு 6 மாதம் மாதிரி கேட்டார். என்ன அவர் அவ்வளோதான் நினச்சிருக்க, எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பூர்வக்குடியில் வர சென்னையினுடைய இதுவே வரசனையிலேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்ல சொல்ல முடியும். நெய் சோறு சாப்பிடுங்களான்னு கேட்கும்போது நான் ரொம்ப கீழ்மையாக உணர்ந்தேன். ஏன் அவர் அவர் மேலே தப்பு இருக்கு, ஏன்னா பொது புத்தி அவருக்கு அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொது புத்தியை நாம் எப்படி மாற்றணும்னா எழுத தான் முடியும், பதிவு பண்ணணும். என்னுடைய வேலையை நான் பதிவு செய்வது, இந்த வாழ்வை அந்த வாழ்வோடு அப்படியே நான் பதிவு செய்கிறது. அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து ஒருத்தன் திருப்பாலுடைய புள்ள திருப்பி பணம் தான் இருக்கணும், சாக்கடைக்குள்ளே போகிறவன் திருப்பியும் சாக்கடைக்குள்ளே தான் போகணும் அப்படின்ற குலத்தொழில்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்டா கொஞ்ச காலம் நம்ம வேலை செய்வோம், நாம் கொஞ்ச காலம் அதை செஞ்சு பார்ப்போமே. 2 நாள் எனக்கு மாலை கொண்டியா வந்து சொல்கிறாரு என்கிட்ட, ஏன்னா 2 நாள் நாங்களாம் வந்து தெருவுக்குள்ளே வரலன்னா எனக்கு நாரி போயிடுவானுங்கன்றார். அப்போ அவன் தானே கடவுள் நமக்கு முன்னாடி, நீ ஒன்றுமே செய்ய வேணாம், சும்மா லைட்டாக அப்படி கைப்படுவா வணக்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு போனால் சந்தோஷமாயிடுவாங்க. நான் ஒரு மனுஷனுக்கு போய் பாபுஜிக்கிட்ட போய் வணக்கம் சொன்னாங்க, பதறி எந்திரிச்சுட்டு எனக்கு வணக்கம் சொன்னார். என்னங்க இவ்வளோ பதறி எந்திரிச்சு வணக்கம் சொன்னீங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் யாரும் வணக்கமே சொன்னதில்லைன்றாரு. அவர் 70 வயசாகுது, 70 வயசில் ஒரு மனுஷனுக்கு வணக்கமே சொல்லுன்ற வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரு. ஏன் நாம் யாருக்கு வணக்கம் சொல்கிறோம், லைட்டாக ஒரு போதை அடிச்சு போகும்போது ஒரு போலீஸ்காரர் தான் வணக்கம் சார், பயம், ஏன்னா அவர் போலீஸ்காரர், இவர் பணக்காரரு, இவர் பெரியார், இவர் மனுஷங்கள் என்ன அது வந்துச்சுன்னா சொன்ன மாதிரி விஐபி போனோம் போனோம் எல்லாம் போனோம் தான், போனதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆளால் போட்ட வந்தாலும் நடுவாக்கில் என்கிட்ட நெஞ்சியை காட்டி தான் ஆகணும்னு திருப்பாளர் என்ன சொல்கிறார். இன்னும் நிறைய விஷயம், சில பேர்லாம் வந்து நடிகர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிப்பாங்க ஜாலியாக, இப்போ நான் யாரை அறுக்க போகிறேன் தெரியுமா, நீ பார்ப்பேன் சீரியலு, அதில் வர நடிகை தான் தெரியுமா அப்படின்னு பேசினே இருப்பாங்க. நான்லாம் இதை வந்து நிறைய பார்த்துருக்கேன். அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த லைஃபை நம்ம பிரதியாக கொண்டு வரோம், உண்மையாகவே அந்த வேலையை நம்ம செய்யணும். இது என்னென்னா இது வந்து இறக்கத்தின் பால் செய்கிறது அதெல்லாம் கிடையாது. இது என்னென்னா இப்படியான ஒரு வாழ்வை, இப்படியான ஒரு தரிசனத்தை நான் இன்னும் வந்து அதனுடைய வாழ்வை அப்படியே நான் எழுதுகிறேன், அது ஒரு 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 பொது வெளியில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் அதை பேசிக்கலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலாம். இது தானா தொடர்ந்து இது இந்த மாதிரியான விஷயம் தான். இப்போ லோகநாதன் வந்து ஒரு விஷயம் சொன்னான், நானும் அவன் 100 தினம் வந்து கிளாஸ்மேட்ஸு, இப்போ நான் அவனே சொல்லலாம், ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்குது. அவன் வந்து சொன்னால் இது மாதிரி நீ வந்து கடலுக்குள்ளே எழுதணும்னு, சத்தியமாக எழுதணும் தான் எனக்கு ஆசை, ஏன்னா நான் ஒன்றும் நான் வந்து கடல்லையே இருந்து கடல்லையே இருந்த அருகாமையில் இருந்த ஒருத்தன், இனி எந்த நேரமும் நான் தலுப்புகள்லேயே இருந்தவன், அங்கேயே இருந்து அங்கேயே சாப்பிட்டு வளர்ந்தவன் நான் எழுதணும். ஆனால் எனக்கு முன்னாடி எழுதின என்னோடய அண்ணனுடைய புத்தகம் 2 இருக்குது, ஆயுசூர் உலகம் கொற்கை, அவர் வழியில் நான் வரேன், தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் ரொம்ப ரொம்பவும் கவனமாக எழுதணும்னு நான் நினைப்பேன். உண்மையாகவே என்னுடைய வரசனைக்குன்னு ஒரு கடல் இருக்குது, நான் அதை எழுதிடுவேன், கண்டிப்பாக எழுதுவோம்லோ நான், அது வந்து என்னுடைய ஒரு இதில் இருக்குது. அதே மாதிரி 100 தின் சொன்ன மாதிரி தொடர்ந்து எழுதுறதுக்கான மனநிலை வந்து எனக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த வாழ்வு வந்து தொடர்ந்து நம்மளை வந்து எங்கேயாவது இடத்துல ஒரு 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 மனுஷன் என்னை பார்த்து, நான் வாதியாரே
ரொம்ப நாளாச்சு அப்படின்னும் போதில் இவனை எழுதாமல் யார்டா எழுத போகிறான்னு ஒரு சந்தோஷம் உண்டு. ஏன்னா நிஜமாக இருக்கும். என்ன வரதே இல்லை. ஒரு தடவை ஒயின் ஷாப்புக்குள்ளே போயிட்டேன். ஒருத்தர் ரொம்ப இதுவா, என்ன ரொம்ப நாளாச்சுன்னு கேட்குறாங்க. ஓ இங்கெல்லாம் அப்படி கேட்கக்கூடாதுண்ணா, வீட்டுக்காக வர ஒயின் ஷாப்புலாம் ரொம்ப நல்லா கேட்கக்கூடாதுண்ணா, பார்த்து ரொம்ப நாளாச்சுன்றா அப்படின்னா வெளியே பேசலாமா நீ அப்படின்னா. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் என்னை பார்த்து சந்தோஷமாக இருக்கும், நான் அவங்கள பார்த்து சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தையும் அந்த அரசியலும் நான் எழுதிட்டே இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து இப்போ இருக்கிற புதிய கல்வி கொள்கை முறை வரை நமக்கான கல்விகளும் நமக்கான இதுவும் தடை செய்யப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ட்ராப் அவுட்டுன்னு சொல்கிற ஒரு விஷயம் நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கோம் நீங்கள். ஆனால் நாம் இப்போ இந்த நூலகத்திலேருந்து இந்த என் மண்ணு நூலகத்திலேருந்து பேசுகிறேன். இங்கே தான் நான் வளர்ந்தேன், இங்கே தான் நான் படித்தேன், இங்கே தான் மாபெரும் ஆளுமைகளை நான் படிக்கிறேன். அந்த மாதிரி நூலகத்திலேருந்து வரேன். உண்மையாகவே இந்த இடத்துல நான் இப்போ இங்கே நின்று பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான நூலகம் தான் என்னை வந்து உற்பத்தி பண்ணுச்சு. இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் தான் என்னை வந்து தொடர்ந்து எழுதுறாருன்னா, இங்கே இருக்கிற எல்லா ஜெயகாந்தனும் புதுமைப்புத்தனும் சுந்தராமசாமி, இங்கே இருக்கிற ஜி நாகராஜன் என்னோடய தலைவர் கோபி சிங் இப்படி எல்லாரும் தொடர்ந்து என்னை எழுதுறா சொல்கிறான். ஜோடி குரு சொன்ன படிக்கும்போது அஜி ஜோ என்னடா நான் இன்னும் எழுதவே இல்லையடா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையடா இருக்குது. ஆதந்த சீனவை படிக்கும்போது அப்படி தான் தோணுது. தொடர்ந்து சா தமிழ் செல்வன் படிக்கும்போது எனக்கு அப்படி தான் தோணும். அப்போது எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நமக்கு நிறைய இருக்கிறது. கல்விக்கூடங்கள் மட்டும் படிப்பை நமக்கு கொடுத்து விடுவதில்லை. நூலகங்கள்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நாம் எப்போ மரியாதை தருமோ ஒரு சமூகம் மிகப்பெரிய ஒரு அறிவு சமூகமாக மாறிவிடும் தான் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல இந்த நூலகத்தில் எனக்கு இப்படி ஒரு விழா நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ணன் ஜோடி குரு சாரை வந்து நிறைய பேசும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அவருடைய நம்பிக்கையும் உங்களுடைய நம்பிக்கையும் சொல்கிறதும் என்னுடைய இந்த ஆரம்பத்தையும் நான் சரியாக பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நன்றி.